அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் புக் ரீடர் சேனல் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய புத்தகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த செவன் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள், அதிக ஆற்றல் வாய்ந்த மனிதர்களின் ஏழு பழக்கங்கள். இந்த புத்தகத்தை யார் எழுதுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீஃபன் கோவே. இப்போ செவன் ஹேபிட்ஸ் என்னன்றதை இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட் ஹேபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி ப்ரோஆக்டிவ். ப்ரோஆக்டிவ் அப்படின்னா முன்னெச்சரிக்கை, வருமுன் காப்பது நல்லது. பெரும்பாலும் ப்ரோஆக்டிவாக இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு சொல்யூஷன் ப்ரொவைடராக இருப்பாங்க. அதுவே வந்து ரியாக்டிவ் பீப்புள், பிரச்சனை வந்த பிறகு அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு ரியாக்ஷனை காமிக்கும்போது, அந்த மாதிரி நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் க்ரியேட்டர்ஸாக தான் இருப்பாங்க. பொதுவாக நம்ம வாழ்க்கையிலையோ பிஸ்னஸ்லேயோ இல்லை ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்ஸ்லேயோ எந்த மாதிரியான பிரச்சனை அரைஸ் ஆனாலும், ஒன்று நம்ம அதுக்கு ப்ரோஆக்டிவான சுச்சுவேஷனில் நம்ம முடிவு எடுத்துருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில், ஒருவேளை அந்த பிரச்சனை நம்மக்கிட்ட வந்துருச்சு அப்படின்னா, அது இந்த பிரச்சனையை நோக்கி நம்ம எப்படி நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் அப்படின்றத வச்சு தான் அந்த பிரச்சனையோட வீரியம் இருக்குது. பெரும்பாலான நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரோலில் இல்லாத விஷயத்தை பற்றி நினச்சி கவலைப்பட்டு இருக்கோம், அதுக்கு நிறைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லீடர், ஒரு எஃபெக்டிவ் பர்சன் எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய விஷயத்த அவர் சரியாக செஞ்சு அந்த விஷயத்தில் மாஸ்டர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுவார். ஸ்டீஃபன் கோவே இந்த இடத்துல ரெண்டு விஷயம் சொல்கிறார், சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன். சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது நம்ம கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய விஷயங்கள், சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன்றது நம்ம கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்கள். என்றைக்குமே வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய விஷயத்த நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும், அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவை நம்மளால் அலசி ஆராய முடியும், அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாஸ்டர் ஆக முடியும். பட் ஆனால் நம்ம கண்ட்ரோலில் இல்லாத சர்க்கிள் ஆஃப் கன்சர்னை நம்ம வந்து அதை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய பிரச்சனையை ஆராய்ஞ்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்ம டைம் தான் வேஸ்ட் ஆகுமே தவிர, நம்மளால் அதில் எந்த ஒரு முடிவோ இல்லை, நம்மளால் எந்த மாதிரியான டெசிஷனோ நம்மளால் எடுக்க முடியாது. செகண்ட் ஹேபிட், பிகின் வித் எண்ட் இன் மைண்ட். இந்த இடத்துல ஸ்டீஃபன் கோவே சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் அந்த விஷயத்தோட என் ரிசல்ட் என்னன்றதை முதல்ல யோசிங்க. அதை முதல்ல ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுங்கள் என் ரிசல்ட்டை. அந்த விஷயத்தை நீங்கள் பிலீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த இடத்துக்கு எப்படி போகிறது, என்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கணும், எவ்வளோ நாள் எடுக்கும் அந்த இடத்த ரீச் பண்ணுறதுக்கு அப்படின்ற விஷயத்தெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ராசஸில் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. பட் என் ரிசல்ட் சரியாக தெரியல அப்படின்னா, நீங்கள் எங்கேயும் போக முடியாமல் ஒரே இடத்துல தான் சுற்றிக்கிட்டு இருப்பீங்க. தேர்ட் ஹேபிட், புட் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட். இந்த இடத்துல ஸ்டீஃபன் கோவே சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நமக்கு டைம் இல்லை, நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கோம், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வேலைகளை வந்து கரெக்டான நேரத்துக்குள்ளே செஞ்சு முடிக்கிறதுக்கான சூழ்நிலை அமையலை அப்படின்னு சொல்லி சாக்குப்போக்கு சொல்லிகிட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, டைமை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, இல்லாத மேனேஜ் பண்ண முடியாது. பட் ஒரு விஷயம் நம்மளால் பண்ண முடியும், நம்மளால் நம்மளை மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதை தீர்க்கறதுக்கான வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரையாரிட்டிஸ், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்றது தான். ஒரு வெள்ளத்தாளில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால், நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் அவுட் பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ணிங்க. அந்த லிஸ்ட் அவுட் பண்ண அந்த என்னென்ன வேலைகள் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கிங்க. அடுத்ததாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நாலு குவாட்ரண்ட்டாக பிரிச்சுக்கணும் அப்படின்றாரு ஸ்டீஃபன் கோவே. ஸோ முதல் குவாட்ரண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டண்ட் அர்ஜென்ட். ஸோ இந்த குவாட்ரண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது, உடனடியாக செய்யணும், அதே சமயத்தில் அதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எது எது, நீங்கள் அந்த பட்டியலில் எழுதப்பட்ட அந்த 10 வேலைகளோ இல்லை 20 வேலைகளோ என்ன எழுதியிருக்கீங்களோ, அதில் இருக்கிறது வந்து இந்த குவாட்ரண்ட்டில் எது பொருந்ததோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிங்க. ரெண்டாவது குவாட்ரண்ட்டு முக்கியமானது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜென்ட்டு கிடையாது. இப்போ ஆனால் வந்து இந்த குவாட்ரண்ட்டில் அதிகமான ஃபோக்கஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஸ்டீஃபன் கோவே. ஏன்னா இது முக்கியமான குவாட்ரண்ட். இந்த இடத்துல என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமானதை வந்து நீங்கள் சரியான நேரத்தில் அதுக்கு டைம் வந்து நீங்கள் அதுக்கு அலாட் பண்ணி செஞ்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா, முதல் குவாட்ரண்ட்டுக்கு அவ்வளோவா வேலை ஏற்படாது, அங்கே வந்து அர்ஜென்ட்ன்ற விஷயமே உருவாகாது அப்படின்றது ஸ்டீஃபன் கோவே. மூணாவது குவாட்ரண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் இம்பார்ட்டண்ட் ஆனால் அர்ஜென்ட். இந்த இடத்துல என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம யோசிக்கணும். நிறைய நேரங்களில் கம்பெனிஸ்லேயோ இல்லை ஃபேமிலியிலையோ கூட என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு தேவையில்லாத மீட்டிங், அதாவது சம்பிரதாயத்துக்கு நடத்தப்படக்கூடிய மீட்டிங்ஸு, இல்லை சம்பிரதாயத்துக்காக ரிப்போர்ட் அனுப்புறது, இல்லை அதனால் எந்த பிரயோஜனமும் இருக்காது ஆனால் அது செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லி வற்புறுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரியான செயல்களை வந்து செய்கிறதுக்கு வந்து டைம் அதிகமாக ஒதுக்க தேவையில்லை. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு யாராவது ஒரு பர்சன், நீங்கள் தான் அந்த வேலையை செய்யணும் அவசியம் கிடையாது, அந்த வேலையை இன்னொரு நபர் மூலமாக செய்யலாம் அப்படின்னா அதுக்கு டெலிகேட் பண்ணுங்கள். அப்போ டெலிகேட் பண்ணி அந்த வேலையை வந்து இன்னொருத்தரை வந்து செய்ய வைக்கும்போது உங்களுக்கு டைம் சேவ் ஆகும் அப்படின்றாரு ஸ்டீஃபன் கோவே. நாலாவது குவாட்ரண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜென்ட். இந்த குவாட்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணும் அப்படின்றாரு ஸ்டீஃபன் கோவே. ஏன் அவாய்ட் பண்ணும் அப்படின்னா, இதுதான் டைம் வேஸ்டர்ஸு, உங்கள் நேரத்தை அதிக நேரம் வந்து பார்த்திங்கன்னா வீணாக்கக்கூடிய குவாட்ரண்ட் இது தான். இந்த இடத்துல எது எதெல்லாம் பிளேஸ் ஆகுதோ அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு டைமே ஸ்பெண்ட் சிந்திக்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க அப்படின்றார் ஸ்டீஃபன் கோவே.
அதே போல் வாழ்க்கையில் வந்து நம்ம எல்லா விஷயத்துக்கும் வந்துட்டு ஓகே ஓகேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. சில விஷயங்களுக்கு நோ சொல்லணும். அது எந்த மாதிரி நேரத்தில் நம்ம நோ சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அதை விட முக்கியமானது ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயம் ஏதாவது நம்ம செய்ய வேண்டியது இருந்ததுன்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அவசியம் இல்லாத தேவையில்லாத தருணங்களை வந்து நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்றாரு ஸ்டீஃபன் கோவே. அதே மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் டீம் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு அந்த டீம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுறதுக்கு என்ன செய்யணும்னா, முதல்ல வந்து ப்ராப்பரான டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த டார்கெட் என்னன்றதை டீம் மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும். அப்படி தெரியப்படுத்தின பிறகு அந்த டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு தேவையான அந்த பொட்டென்ஷியலான அந்த ஒரு நாலேஜு அந்த ஸ்கில் வந்து யார்கிட்ட இருக்கோ அதை ப்ராப்பராக வந்து டெலிகேட் பண்ணி பிரித்து கொடுக்கணும். அப்படி பிரித்து கொடுத்த பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோலை வந்து ப்ராப்பராக செய்யும்போது நம்மளோட சக்ஸஸ் வந்து ஈஸியாக அமைஞ்சிரும் அப்படின்றாரு ஸ்டீஃபன் கோவே. ஃபோர்த் ஹேபிட், திங்க் வின் வின். இந்த ஹேபிட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வின்வின்றது வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் பெனிஃபிட். உதாரணத்துக்கு ஒரு டீம் இருக்குது அப்படின்னு சொன்னால், நிறைய நேரங்களில் மேனேஜர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த வெற்றி வரப்போகுது இல்லை வெற்றியை வந்து அவங்க அடையணுன்றது அவங்க மூலமாக மட்டுமே நடக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆஸ் ஏ மேனேஜராக அதுக்கான பாசிபிலிட்டியே கிடையாது. ஒரு டீமாக ஒர்க் பண்ணி உங்கள் டீமில் இருக்கக்கூடிய நபர் ஜெயிச்சா மட்டும் தான் உங்களால் ஜெயிக்க முடியுன்றதை உணரணும். ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு நபர் ஜெயிக்கிறார் அப்படின்னா அது அவரோட வெற்றியாக தான் மாறுமே தவிர அது டீமோட வெற்றியாக மாறாது. அப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவங்க வந்து வெற்றி அடைய தேவையான முயற்சி எடுத்து அவங்க வெற்றி அடையும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மேனேஜரும் வெற்றி அடைவார்ன்றது தான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்கணும். அதே போல் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், எந்த இடத்துலையுமே இந்த வின்வின் ஃபார்முலாவை பயன்படுத்தும் போது, இந்த ஹேபிட்டை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ன்றது ஈஸியாக கிடைக்குன்றது ஸ்டீஃபன் கோவே. நீங்கள் வின்வின் சுச்சுவேஷனை உருவாக்கணும் உங்கள் டீம்கிட்டயோ இல்லை உங்கள் ஃபேமிலிக்கிட்டயோ உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு இந்த மூணு குணங்கள் அவசியம். நேர்மையான குணம், பெருந்தன்மையான குணம், முதிர்ச்சியான குணம் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வின்வின் சுச்சுவேஷன் உங்களாலையும் உருவாக்க முடியும். நீங்கள் பெருந்தன்மையான குணத்தை நீங்கள் வளர்த்துக்கணும், அதை உங்களோட டீம் கிட்டே நீங்கள் அதை பிரயோகிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த மூணு விஷயத்தை செய்யவே கூடாது. டோன்ட் கம்பேர், டோன்ட் கம்பீட், டோன்ட் கிரிட்டிசைஸ். ஃபிஃப்த் ஹேபிட், சீக் ஃபஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தென் டு பி அண்டர்ஸ்டுட். இந்த ஹேபிட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டீஃபன் கோவே சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான லீடர், ஒரு பவர்ஃபுல்லான லீடர் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்ட்ராங்கான கம்யூனிகேட்டராக இருக்கணும். ஒரு கம்யூனிகேஷன்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவர் சொல்ல வர விஷயத்த சரியான முறையில் அவர் கீழே வேலை செய்கிறவங்களோ இல்லை அவரோட டீம் மெம்பர்ஸுக்கோ சரியான முறையில் புரிதலை ஏற்படுத்தணும் அப்படின்றாரு ஸ்டீஃபன் கோவே. அதே போல் கேட்கும் திறன், லிசனிங் ஸ்கில்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே ஆசை என்ன அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு தனி மனிதருக்கும் தான் சொல்ல வரதை இன்னொருத்தவங்க வந்து காது கொடுத்து கேட்கணுன்றதை எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு லீடருக்கு. அந்த லிசனிங் ஸ்கில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது அப்படின்னா அவரால் சிறப்பான முறையில் செயல்பட முடியும். பொதுவாகவே வந்து மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தப்பான குணம் என்ன அப்படின்னா, நம்ம எப்பயுமே வந்து நம்ம சொல்ல வர விஷயத்தை அடுத்தவங்க கேட்கணும்னு எதிர்பார்ப்போம், ஆனால் வந்து அடுத்தவங்க சொல்கிற விஷயத்தை நம்ம கேட்கணுன்ற அந்த எண்ணத்தை விட்டுருவோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிசனிங் என்னன்றதை இப்போ பார்ப்போம். லிசனிங் பட் இக்னோரிங், ஃபஸ்ட் ஒன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கேட்டுகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன ஒரு விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா எதுவும் வந்து அவங்க ஏற்றுக்கிற தன்மையில் இல்லாத மாதிரி அவங்க முகபாவனைகள் இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ப்ரிட்டெண்டிங் டு லிசன். என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது சரியான முறையில் கேட்டுகிட்டு இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. அப்படி நடிக்கும்போது என்ன ஆகுனா, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற விஷயம் வந்து சரியான முறையில் அவங்க சொல்கிறதுக்கு முயற்சியே செய்ய மாட்டாங்க. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா செலக்டிவ் லிசனிங். இந்த தரப்பட்ட மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து அவங்களுக்கு தேவையானது எதாவது இருந்தது அப்படின்னா அவங்க கூர்ந்து கவனிப்பாங்க. அதுவே அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா அதை கண்டுக்கவே மாட்டாங்க. நான்காவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் லிசனிங். இப்போ உதாரணம் சொல்லணும்னா, ஒரு லெக்சரர் என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து பாடம் எடுத்துகிட்டே இருப்பார், அதை அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நோட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த நோட்ஸ் எழுதுறதுனால அவர் லிசன் பண்ணி எடுக்கிறாருன்றது சொன்ன வார்த்தையை அப்படியே எழுதிக்கிட்டே இருப்பார். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தையும் அது ஏற்படுத்தாது. எம்பத்திக் லிசனிங். ஸோ இந்த லிசனிங் வந்து ஓகே, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை வந்து பார்த்திங்கன்னா கவனிக்கிறது, அவங்க சொல்ல வர விஷயத்தை ஏற்றுக்கிறது, இதுதான் எம்பத்திக் லிசனிங். சிக்ஸ்த் ஹேபிட், சினர்ஜைஸ். இந்த ஹேபிட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டீஃபன் கோவே சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழுவான நபர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு காமன் கோலுக்காக ஒன்றிணைந்து ஒரு ப்ரொடக்டிவான ரிசல்ட்டை நோக்கி ஒர்க் பண்ணுறது. ஸோ சினர்ஜைஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1+1=3 or more அப்படின்ற மாதிரி தான் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சிக்கணும். ஒரு நபர் இருக்கார் அப்படின்னு சொன்னால், அவர் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நபர்கிட்ட இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸை புரிஞ்சிக்கிட்டு அந்த டிஃப்ரென்சஸை பெருசுப்படுத்தாமல் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய காமனான விஷயங்களை உற்று நோக்கி அதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நினச்ச ரிசல்ட்டை வந்து வெளியே கொண்டு வர்றது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சினர்ஜைஸ். உதாரணத்துக்கு நம்ம இந்த இடத்துல என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு செடியை நம்ம வீட்டில் நடுறோம்னு எடுத்துப்போம். ஒரு செடியை தனியாக நடுறதுக்கும் ரெண்டு செடியை ஒன்றா நடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த ரெண்டு செடியும் வெவ்வேறு செடியாக இருந்தாலும் பக்கத்தில் நடும்போது அந்த செடிக்குள்ளே ஏற்படக்கூடிய பின்னி பிணைப்பு வந்து
பின்னல் பிணைப்பு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அது ஸ்ட்ராங்கான செடியாக வளர்கிறதுக்கு அது உறுதுணையாக இருக்கும். அப்படி ஸ்ட்ராங்காக வளரும்போது ஒரு காற்றுலேயோ இல்லை புயல்லையோ வந்து அது எந்த விதத்திலையும் பாதிக்காதவாறு அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக ஹோல்டாகி நிற்கிறதுக்கு இதுவே காரணமாக இருக்கும். செவன்த் ஹேபிட், ஷார்பன் யுவர் சா. இந்த இடத்துல ஆத்தர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. உங்களோட கிரேட்டஸ்ட் அசெட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை எபிலிட்டியும் உங்களோட ஸ்கில்ஸும் தான். அப்போ அந்த ஸ்கில்ஸை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். உங்கள் ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ணாமல் நீங்கள் வந்து அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஒர்க்கிங் ப்ரொடக்டிவிட்டி, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ப்ரொடக்டிவிட்டி டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லீடராக இருக்கணும், இல்லை சக்ஸஸ்ஃபுல்லான மேனேஜராக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் தொடர்ந்து உங்களோட நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸை வந்து அப்டேட்லேயே வச்சுட்டு இருக்கிறது தான் அப்படின்றது ஸ்டீஃபன் கோவே. அதே போல் இந்த இடத்துல ஸ்டீஃபன் கோவே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட ஃபிசிக்கல் எபிலிட்டி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்கள், என்கேஜாக வச்சுக்கோங்க உங்கள் பாடியை அப்படின்றாரு. அதுமாதிரி ஸ்பிரிச்சுவல் எபிலிட்டியை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவர் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலீஜியஸ் லெக்சர்ஸ் அதேமாதிரி மெடிடேஷனில் அதிக நேரம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்றாரு. உங்களோட மென்டல் எபிலிட்டியை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் சொல்ல வர விஷயம், நீ செஞ்சிட்ருக்கிற வேலையோ பிஸ்னஸ்லையோ இருக்கக்கூடிய அந்த நாலேஜ் அப்டேட் பண்ணக்கூடிய புக்ஸு, சீரீஸு, ஆட்டோபயோக்ராஃபிஸு, ரோல் மாடல் புக்ஸு, செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ், இந்த மாதிரியான புக்ஸ்லாம் நீங்கள் படிங்க, அது அந்த சீரீஸ்லாம் கேளுங்க, உங்கள் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிங்க அப்படின்றார். சோஷியல் எமோஷனல் எபிலிட்டி, இந்த இடத்துல வந்து ஆத்தர் சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னு சொன்னால் உங்கள் லீடர்ஷிப்பு, கோஆப்ரேஷன், உங்களோட சப்போர்ட்டிவான மெஷர்ஸை இதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்றாரு ஸ்டீஃபன் கோவே. செவன் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள், ஃபென்டாஸ்டிக் புக். இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ், அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் மூலமாக நீங்கள் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். இந்த புத்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறவங்க எங்கேயும் அலைய தேவையில்லை, இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் பண்ணாலே போதும், அது லேண்ட் ஆகிற பேஜ் மூலமாக நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அது உங்கள் வீட்டுக்கே வந்துடும். அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.